ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாசு ஆன்மீகம். பொதுவாகவே எல்லா மனிதர்களுக்குமே மன கஷ்டம், மன துயரம், மனவேதனை, இப்படி ஏதோ ஒரு விதத்தில் மனசு கஷ்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பணம் இருக்கவங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டம் இருக்கும், பணம் இல்லாதவங்களுக்கும் இருக்கும். பசுவுக்கு தேவைப்படுற எந்த ஒரு உணவு கொடுத்தாலுமே நமக்கு உடனடி பலன் கிடைக்கும் அப்படின்னு பரிகார சாஸ்திரத்தில் சொல்லியிருக்குது. அது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு உணவு கொடுக்கும்போது இன்னும் சிறப்பான பலன் கிடைக்கும். இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் தீபாவளி அமாவாசையோடையும் வியாழக்கிழமையோடையும் சேர்ந்து வருது. இந்த நாளில் இந்த ஒரு பொருளை பசுவுக்கு கொடுக்கும்போது நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிச்சயம் நிறைவேறும். பசுவோட உடம்பில் 33 கோடி தேவர்களும் குடியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட பசு மகாலட்சுமியோட அம்சமாக கருதப்படுது. அந்த பசுவிலேருந்து கிடைக்கிற பால், தயிர், நெய், வெண்ணெய், கோமியம், பசுஞ்சாணம் எல்லாமே தெய்வாம்சம் பொருந்தியது, ரொம்பவும் சக்தி உள்ளது. ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்க, இன்னும் ஒரு சிலர் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்காமல் கஷ்டப்படுவாங்க, திருமணத்தில் தாமதம் இருக்கும், குழந்தை பாக்கியம் இருக்காது, வீடு கட்டணும்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, வீடே அமையாது. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காதது நிறைய பேருக்கு மனவேதனையாக இருக்கும். இது போல் மன கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னா வியாழக்கிழமையில் பசுவுக்கு இந்த ஒரு உணவை கொடுக்கணும். வியாழன் குருவுக்கு உகந்த நாள். அதோட கூடவே அமாவாசை, தீபாவளி மூணுமே சேர்ந்து வர்றதுனால அன்றைய தினம் இந்த உணவை பசுவுக்கு கொடுக்கும்போது நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிறைவேறும். நம்மளுடைய குறைகள் எல்லாமே தீந்துடும். தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவங்கள்லாம் விலகிடும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தினமுமே ஏதோ ஒரு உயிரினத்துக்கு உணவு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்மாக்கள் குறையும். அதுலேயும் மகாலட்சுமி அம்சமான பசுவுக்கு நம்ம உணவு கொடுக்கும் பொழுது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறும். எப்போவுமே அமாவாசை அன்னைக்கு பசுவுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது பித்ருக்கள் மகிழ்ச்சியாகி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இந்த வியாழக்கிழமையில் பசுவுக்கு மஞ்சள் கலரில் லட்டு கொடுக்கும்போது நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறும். இப்படி நம்ம மஞ்சள் கலர் உணவு, இனிப்பான உணவு பசுவுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய வேண்டாத கர்மாக்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இது நமக்கு கர்மா குறையுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பசுவுக்கு கொண்டு போய் 4-5 லட்டு கொடுக்காம 4-5 பசுவுக்கு ஒவ்வொரு லட்டு கொடுக்கலாம். ஒரே பசுவுக்கு நம்ம நிறைய லட்டு கொடுக்கும்போது அந்த பசுவோட உடல்நிலை பாதிக்கப்படலாம். அதே போல் அமாவாசை அன்னைக்கு பச்சரிசி, வெல்லம், எள்ளு இதெல்லாம் கலந்து பசுவுக்கு கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பச்சரிசியை நல்லா ஊற வச்சு கொடுக்கணும். அதோட கூடவே வாழைப்பழமும் பசுவுக்கு கொடுக்கலாம். மஞ்சள் நிறத்தில் உள்ள பழம் கொடுக்கும்போது அதுவும் குருவுக்கு உகந்தது. பசுவுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னும்போது ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். பசுவுக்கு லட்டு தானே கொடுக்கணும்னு காலங்காத்தால் எந்திரிச்சு போய் உடனே கொடுத்துடக்கூடாது. குளிச்சுட்டு சுத்தபத்தமாக போய் பசுவுக்கு கொடுக்கணும். அதோட கூடவே பசுவுக்கு நம்ம உணவு கொடுக்கும்போது காலில் இருக்கிற செருப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும். கொடுத்து முடித்ததுக்கப்புறம் அந்த பசு அந்த உணவை சாப்பிட்டதுக்கப்புறம் 3 முறை பசுவை சுற்றி வந்துட்டு பின்பக்கம் தொட்டு வணங்கணும். பசு கோமாதா மகாலட்சுமியோட அம்சங்கிறதுனால செருப்பு போட்டுக்கிட்டு அதுக்கு எந்த ஒரு உணவையும் நம்ம கொடுக்கக்கூடாது. கன்றோடு இருக்கிற பசுவுக்கு இந்த உணவை கொடுக்கறது இன்னும் சிறப்பு. இந்த உணவை இந்த நாளில் நம்ம கொடுக்கும்போது நம்ம வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், மனசாந்தி கிடைக்கும், மாங்கல்ய பலம் பெண்களுக்கு பெருகும். கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை இருந்துச்சுன்னா நிச்சயம் அது சரியாகி கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த தீபாவளிக்கு இந்த ஒரு உணவை பசுவுக்கு நீங்கள் கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும், கடன் தொல்லை நீங்கிடும், வேலை வாய்ப்பு, குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, வீடு கட்டுறது இப்படி எல்லாமே கடகடன் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.